ஸோ தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இயக்குனர் இருந்தாலும் பிரம்மாண்ட இயக்குனர் அப்படின்னு சொன்னாலுமே ஞாபகத்துக்கு வருது சங்கர் சார் தான். ஸோ ஏகப்பட்ட படங்கள் பிரம்மாண்ட ஹிட் கொடுத்துருக்காரு. அவர் படத்தில் காமிக்கிற அந்த மெக்கானிக்ஸம் ஆகட்டும், அது மட்டும் இல்லாமல் இந்த ரோபோட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அது மட்டும் இல்லாமல் இன்ட்ரெஸ்டிங்காக ஏதாவது ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துட்டு அவருடைய படத்தில் இருக்கும் இல்லையா, அதுதான் அவருடைய சக்ஸஸுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு அவங்களுடைய பொண்ணுக்கு கல்யாணம் யார் கூடப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரியில் இருக்கிற ஒரு கிரிக்கெட்டர், அவர் பேர் வந்துட்டு ரோஹித் அப்படிங்கிறவர். ஸோ சூப்பராக விளையாடுவார் போல. ஸோ அவங்க கூட தான் இன்னைக்கு மேரேஜ் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆனால் இதுக்கு முன்னாடியே அந்த கிரிக்கெட்லலாம் இருக்கிற மாதிரி பயோபபிள் முறை அப்படிங்கிறத வந்துட்டு இவங்க கடைபிடிச்சதாக ஒரு தகவல் வருது. அதாவது டெஸ்டெல்லாம் எடுத்து ப்ராப்பராக ஒரு குறைஞ்ச ஆளுக மட்டும் அதில் பங்கேற்றுக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ குறைஞ்ச மக்கள் மட்டும்தான் மண்டபத்துக்குள்ள அனுமதி, அது மட்டும் இல்லாமல் மாஸ்க் சானிடைசர் இது எல்லாமே ப்ராப்பராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது அங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்த விட மிகப்பெரிய அப்டேட் என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை வந்துட்டு சங்கர் அவர்கள் இன்வைட் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. சில போட்டோஸும் லீக் ஆயிருக்கு, கூட நின்று போட்டோஸ் எடுத்த மாதிரி. ஸோ அது இன்னைக்கா நேத்தா அப்படிங்கிறது தெரிய வரல. அதை விட தளபதி விஜய் அவர்களும் இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்காரு. பிகாஸ் நெருக்கமான எல்லாரையுமே சங்கர் சார் கூப்பிடுவாரு. ரொம்ப ரொம்ப சின்ன சர்க்கிள் தான் அவர் வச்சிருப்பாரு இல்லையா. ஸோ ஃபேமஸான சில ஆக்டர்ஸ் மட்டும் கூப்பிட்டுருப்பாரு. ஸோ தளபதி விஜய் அவர்கள் கல்யாணத்துக்கு போனதா ஒரு தகவல் வந்திருக்கு. சோசியல் மீடியாவில் நேற்று நைட் நம்ம போட்டோவும் பார்த்துருப்போம். நேற்று நைட் நிச்சயம் இன்னைக்கு மேரேஜ் அப்படிங்கிறதுனால நேற்று நைட்டே தளபதி விஜய் போய் அட்டன் பண்ணதான் சில தகவல் வெளிவந்துட்டு இருக்கு. ஸோ சோசியல் மீடியாவில் ட்விட்டரில் எல்லாருமே அந்த போட்டோஸை ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ கோவிட் இன்னும் குறையிலானாலும் மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. பரவாயில்ல, ஏகப்பட்ட ப்ரோட்டோகால்ஸ் அப்படிங்கிறது அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால எந்தவித பிரச்சனையும் இருக்காது. ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். நீங்கள் சேஃபாக இருங்க, மாஸ்க் போடுங்க, டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க, நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.